ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 24/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. பிற்பகல் 12:33 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 4:27 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்ட மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை கண்ணியமான புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் அதிகாரம் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. சுகமாக வாழக்கூடிய சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கும் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய திறமைகள் பழிச்சிடும். அதனால் பெருமைகள் அருமையாகவே அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பெண்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலையுலகில் அல்லது திரைத்துறையில் மறைமுகமாக உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் இன்றைய நாளில் நீங்கள் வெளி உலகுக்கு அதாவது வெளிமுகமாக வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LJ. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையும் நேர்மையான வகையில் பண வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நல்லவர்களுக்கு காலம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியை விட்டு நல்லவங்கள் வாழ்ந்தே தீருவார்கள் என்ற அதாவது வாழ்ந்தே காட்டுவார்கள் என்ற அற்புதமான குணத்தையும் அற்புதமான ஒரு சிறப்பையும் இன்றைய நாளில் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JJ. செயல்களில் விருப்பமும் வாழ்வில்
செயல்களில் விருப்பமும் வாழ்க்கையில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவு. இந்த மாதிரியான பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல வகையில் பண வரவும் பாராட்டும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் காட்டக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சல்களுக்கு மேலான விளைச்சல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். விவசாயத்துறை ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலும் இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப செய்திகள் நாடி வரும். சுப நிகழ்வுகளுக்கான பண உதவி தானாகவே தேடி வரும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உதவிகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அதற்கும் மேலான ஆதாயங்களையும் உறவு வகையில் ஆறுதலான சூழ்நிலைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பிரிந்த நட்புகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு தேன் பால் சந்தனம் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே எளிதாக நிறைவேறும். அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் இன்றைய நாளில் ஒரு சில பாக்கியவான்களுக்கு அமையும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YS. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அதாவது மருத்துவ செலவுகளிலிருந்து அதை விடுப்பு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
ஆயில் சம்பந்தப்பட்ட, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட, இயந்திர தளவாடங்கள் நிர்வாக சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. அதே அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதச்சந்திர யோகத்தோடு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ நிம்மதி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான பலனும் வளர்ச்சியும் மதிப்பும் மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் சேர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மவுளீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை தவிர்த்து வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OH. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான துன்பங்கள், எந்த மாதிரியான இடையூறுகள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய, அதாவது அனைவருக்குமே அனுதினமும் எந்த நாளாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ஹோரையாக இருந்தாலும், எந்த கரணமாக இருந்தாலும், அனைத்து நேரங்களிலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்களும் உச்சரிக்கலாம். அல்லது இந்த மந்திரத்தை யூடியூப்பில் போட்டு உச்சரிக்க விட்டு இந்த மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மகாபோகாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் மகாபோகாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நோய் தீர எளிய வழி அல்லது எளிய பரிகாரம் அல்லது எளிய பிரார்த்தனை எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயை விரட்டுவதற்காக முயற்சி எடுப்பதை விட வரக்கூடிய நோய் வாராமல் தடுப்பதற்கு எளிய வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதாரணமாகவே செலவில்லாமல் கடைபிடிக்கக்கூடிய வாரம் 2, அதாவது தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படிங்கிற அந்த பழமொழியை ஓரளவு கடைபிடித்தாலே போதுங்க. தினம் 2 அப்படிங்கிறது தினமும் 2 வேளை மலம் கழிப்பது, அதே மாதிரி தினமும் 2 வேளை குளிப்பது மலம் கழிப்பது, அதே சமயத்தில் வாரம் 2 அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வாரத்தில் 2 முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் ஸ்நானம் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மாதம் 2 அப்படிங்கிறது திருமணமான
தம்பதிகள் உடல் உறவு சம்பந்தப்பட்ட தாம்பத்தியத்தை வந்து மாதம் இருமுறை மட்டுமே எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயம் வருடம் இரண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் வருஷத்துக்கு இருமுறை பேதி மாத்திரை, அதாவது வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நோயாக இருந்தாலும் எளிதில் அண்டாத ஒரு மிகப்பெரிய அமைப்பை எல்லோருமே அனுபவிக்க முடியும். அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நோய் நொடிகள் வந்ததுன்னு வைங்களே, அந்த நோய் நொடி தீர்வதற்கு பசுவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுப்பது நல்லது. அதுவும் பௌர்ணமி நாட்களில் பசுவுக்கு ஆகாரம் கொடுத்து அதே பௌர்ணமியில் வந்து ஏதாவது ஒரு தீர்த்த நதிக்கரையில் அல்லது கடலில் வந்து குளித்து அந்த கடலில் குளிக்கும் பொழுது உங்களுடைய கால் பகுதியை வந்து மீன் அரிக்கக்கூடிய மீன் வந்து கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இருக்கிற நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உடம்புக்குள்ளே போகாத எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருந்தும் இந்த மீன் கடியால் உங்களுக்கு மிக பெரிய சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு தகுதியானது கிடைத்தே தீரும் என்பதை உறுதியாக எடுத்துச் சொல்லி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.